அருமையான கர்த்தரி பிள்ளையரே, நான் இந்த சத்தியத்தை இன்னைக்கு காலையிலே நான் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது ரோமருக்களின் நிருபம் 8 அதிகாரம் பதினான்கு முதல் வாசிப்போம். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானோர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இங்கே சுதந்திரத்துவத்தை குறித்து பேசுகிறார். சுதந்திரவாளியாகுவது எப்படி என்று சொல்லுகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்த 14 ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். முதலாவது ஆவிக்குரிய நிலையை உடையவளாயிருக்க வேண்டும். மனவாட்டியாக விரும்புகிறவர்கள், மனவாட்டியானவள் முழுவதும் நீ வெளிப்பட பரிணாமதி 1 வாசிக்கிறான், வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வானம் என்றால் முழுவதும் ஆவிக்குரிய நிலை. நீ சீயோன் இயேசை 6 வாசித்து பாருங்களேன், அங்க 3-6 வாசிக்கின்ற பொழுது சீயோன் நடக்கின்ற ஆராதனையில் அந்த சேருபீன்கள் 2 பறந்து கொண்டு 2 பாதத்தை மறைத்து கொண்டு 2 முகத்தை முகத்தை 2 மூடிக்கொண்டு 2 பாதங்களை மறைத்து கொண்டு இவர்கள் அனைவரும் பறந்து கொண்டே என்றால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆராதனை செய்ய அவர்களை தகுதிப்படுத்துகிறது பறந்து கொண்டிருக்கிற அனுபவம் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவம். அந்த ஆவிக்குரிய நிலையில் இவர்கள் பிதாவாய தேவனை நோக்கி பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கக்கூடிய நேற்று காலையில் இந்த அனுபவத்தை அடையான் நேரடியாக பார்த்தேன். தேவனை எதற்கு சாட்சி, பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த ஆராதனையில் பங்கடைகின்ற சேருபின்கள் ஒவ்வொருவரும் முற்றிலுமா பறந்து கொண்ட நிலையிலே அவர் பாதங்கள் உண்டு, ஆனால் கால்களிலே நிற்கவில்லை, கால்களை நம்பவில்லை, கால்களை சார்ந்து ஆராதனை பங்கு பெறவில்லை. அவர் முகங்கள் உண்டு, கண் உண்டு, காது உண்டு, நாவிலே பேசக்கூடிய நாவு உண்டு, ஆனால் அவைகளை சார்ந்து அவர்கள் ஆராதிக்க இல்லை. அவைகளை மூடிக்கொண்ட அழித்து ஒழித்து போட்டார்கள். மாம்சம் உண்டு, மாம்சத்தை சட்டைகளால் மூடிக்கொண்ட நிலையில் பறந்து பறந்து கொண்ட நிலை. அப்படி என்றால் பாதங்கள் கால்களில் வாழ்க்கை கெடுத்தவைகளை அழித்து ஒழித்து நேசரை பற்றி கொள்ள வேண்டும். கண்களின் ஈச்சை பார்வை, மாம்சத்தின் ஈச்சை, ஜீவனின் பெருமை, இவைகளை அழித்து ஒழித்து விட்டவர்களாய் முற்றிலும் ஆவிக்குள்ளான்வா தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் நீர் பரிசுத்தர் பிதாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல் தகுதியை உடையவளாய் இருக்கிறார்கள். நம்மை அதோடு நீ கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களோடு அந்த ஆராதனை கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஆர் யூ ஃபிட், ஆர் யூ ஃபிட் டு ஜாயின் தட் வர்ஷிப் the city of Zion. Please, you are calling to analyze. யோசி பாருங்க, ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாடி சபையே, நீ தகுதியா? உன் பாதங்கள் எங்கெல்லாம் ஓடுகிற ஓடியே, உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஓடன் சீரழியும் நினைக்கிறையே ஓடியே, நீ எப்படி ஆராதிக்க தகுதி உனக்கு இருக்கு?
உன் முகத்தில் இருக்க அத்தனை அவயங்களை பயன்படுத்தி உலகத்தான வாழ்ந்து கொண்டே ஞாயிற்றுக்கள் வந்த உடனே வயிற்று வயிற்றுல வந்து நீ தெய்வத்தை ஆராதிக்க வருகிறாயே, எப்படி உனக்கு தகுதி கிடைத்தது? எப்படி உனக்கு ஒரு துணிவு உண்டாகிற இத்தனை பாவங்களோடு வந்து கொண்டே ஆவிக்குரிய நிலை இல்லாமல் சுத்த மாம்சத்தோடு வந்து அமர்ந்து சுத்த மாம்சத்தோடு வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி சியோனியில் சென்றடைய போகிறீர்கள்? ஆவிக்குரிய மண்டலமே சுதாரித்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலே நீங்கள் பிதாவுடைய சுதந்திரத்துவம் என்றால் என்ன? பிள்ளைதான் தகப்பன அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு தகுதியை பெற்றுக் கொள்ள முடியும். அதை நமக்கு இலவசமாக வாங்கி பெற்றுக் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவரே. அதைத்தான் அப்போஸ்தலனை பாவிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர்கள் என்றாலே பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய அபிஷேகத்தை உடையவர்கள் தான் புத்திரர்கள். அந்த புத்திரத்துவத்தை உடையவர்கள் தான் அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தை ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்த ஆவி எவர்கள் பெற்றார்களோ அது பரிசுத்த ஆவியானவருடைய இசைவனைப்பான மாளிகையாய் அவருக்கென்று எவர் ஒப்புவித்துக் கொண்ட ஜீவிதம் செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்களோ, ஆராதனையில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் தான் புத்திர சுவிகார்த்த ஆவியை உடையவர்கள். அப்பா பிதாவே என்று இவர்கள் கூப்பிடலுக்குத்தான் பிதா மகனே என்று செவி கொடுப்பார். அதைத்தான் ஆவியான சபையில வலியுறுத்துகிறார், காலம் கடைசி ஆயிற்று, உங்களில் ஒருவராகிலும் ஒரு ஊழியராகிலும் சபையில ஒரு விசுவாசியாயிலும் தேவனோடு முகமுகமாய் உறவாடி கொண்டிருக்க அனுபவத்தை அடைந்து விட்டீர்களா என்றுதான் தேவ சமூக அணுகே உண்டாகிற ஒரு கேள்வி கணையாயிருக்கிறது. சபையில் ஏறக்குறைய 1996 முதல் கொண்டு வரக்கூடிய தேவனுடைய அறிவிப்பு தான் இந்நாள் வரைக்கும். அப்படி என்றால் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்தியுடைய சுவிகாரத்த ஆவியை பெற்றீர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளான சுதந்திரருமானே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்து உடன் சுதந்திரருமானே, கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டு அப்படி ஆகும் சொல்லப்படு. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து பிதாவிடத்திலே சாட்சி கொடுக்க வேண்டும். குமாரனாய் இயேசப்பாவை குறித்து பரிசுத்த ஆவியாய தேவன் பிதாவிடத்திலே சாட்சி கொடுத்ததாக நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று ஆரம்பிக்கிறார் 17வது வசனத்தில். தேவனுடைய சுதந்திரரும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. எவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் பிதாவுடைய பிள்ளைகளாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் ஏசப்பாவுடைய சுதந்திரர்கள். ஏசப்பாவுக்குரிய சுதந்திரத்துவம் பிதாவிடத்துல எவ்வளவோ என்னென்னவோ எத்தனையோ அவை அனைத்தும் கிறிஸ்துவோடு கூட பிதாம் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அங்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமானே, கிறிஸ்துவுடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நீங்கள் பிதாவுடைய சுதந்திரத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய நேசர் அடைந்த அந்த மகிமையில் நீங்கள் பங்கடைய வேண்டும் என்றால் அவருக்கு பிதா நியமிக்கப்பட்ட பாதை எதுங்க? பாடுகள். நாம் மகிமைப்படும்படி நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுபட்டால் அப்படியாகும். பாடுகள் படாமல் நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரலாக போகிறீர்கள்? நம்முடைய மகிமின் பிதாவாய தகப்பன் பல இடங்கள் சொல்லியிருக்கிறார்,
இதே ரோமர் ரோமர் 11 அதிகாரத்துல தான் சொல்றாரு, நம்முடைய சகோதரருக்குள்ளே நாம் முதற் 25 வசனம் தயவுசெய்து வாசிங்களேன். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்களுடைய எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், பிரஜாதேவருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலர்களில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் உங்கள் உங்களை புத்திமான் எண்ணாதிருக்கும்படி என்று சொல்லப்படுகிறது. சகோதரர் என்று சொல்லுகிறார். எபிரேயர்களின் நிருபத்தில் 2 அதிகாரத்தை எடுங்களேன். அங்கேயும் அருமை அப்பா தெளிவாக சொல்லுகிறார், நம்மை இந்த கடைசி கால ரட்சிப்புக்கு பாத்தலாக எண்ணப்பட்டவர்களை சகோதரர் என்று ஏற்றுக்கொள்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போமே. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாளையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுபவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உன் நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பாருங்க. அப்போ பிதாவுடைய அன்பை பாருங்களேன், அவர் அந்த பிதாவுடைய நிலை பாரு. கொஞ்சம் தயசினிங்க, ஆவிக்குள்ளாக உங்களைய ஒப்புவித்துக் கொண்டு பிதாவுடைய தெய்வத்துவத்தை கொஞ்சம் யோசிங்களேன். அந்த பிதா எப்படியாயிலும் தம்முடைய சிங்காசனத்துல தான் பிள்ளை வந்து உட்கார செய்யணும், அல்லது தன்னுடைய நித்தியத்துக்கு சுதந்திரத்துவத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக உள்ள தகுதிப்படுத்தினதுக்காக அவரே குமாரன் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டது குமாரனுக்கு இந்த கடைசி காலம் வெளிப்படும் ரட்சிப்பு பாத்திரம் என்னப்படுகிற மனவாட்டி இருக்கே, இந்த மனவாட்டி ஆனவர்களை பிள்ளைகளாக, பிதாவுடைய பிள்ளைகளை குமாரனுக்கு பிள்ளைகளாகவும் குமாரனுக்கு சகோதரர்களாகவும் கொடுக்கிறார். அநேகம் பிள்ளைகளை நான் 2:10 வாசிக்கிறோம், இந்த எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களை பூர்ணப்படுத்துவது பிதாவுக்கு பிரியமாயிருந்தது.